என் அன்பு பிள்ளையே, நான் பலமுறை எச்சரிக்கை செய்த விஷயத்தையே திரும்பவும் ஞாபகப்படுத்துகின்றேன். உன் கவலைகளுக்கான மூல காரணம் யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகுவதுதான். எதிலும் சற்று இடைவெளி விட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடமில்லை. இப்பொழுது அது அடுத்தவர்கள் உன்னை துன்பப்படுத்தி ரசிக்கின்ற நிலையில் கொண்டு போய் விட்டுள்ளது. சரி, நடந்தது நடந்துவிட்டது. இனி ஜாக்கிரதையாக நடந்துகொள். நான் உனக்கு கூறிய அறிவுரைகளின்படி உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை பதிலுக்கு கஷ்டப்படுத்தாதே. ஆனால் உன் சுயமரியாதையை இழந்து நீ அமைதியாக இரு என்று நான் சொல்ல மாட்டேன். உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்றாலும் எனக்காக நீ பொறுத்தது போதும். அதற்காக பொங்கி எழு என்றும் நான் சொல்லவில்லை. துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற பழமொழியை கேட்டிருக்கின்றாயா? இப்பொழுது அதை செய் என்கின்றேன். இனி எந்த நட்பையோ உறவையோ என் அனுமதியின்றி நீ ஏற்கக்கூடாது. இது நான் உனக்கு இடும் கட்டளை. உன்னுடைய சந்தோஷம் என் நாமத்தை ஜபித்தலிலும் என்னையே நினைத்து கொண்டிருப்பதிலும் தான் இருக்கின்றது. அதற்கு தடையாக இருப்பவர்களை உதறி தள்ளிவிட்டு நீ என்னை நோக்கிய பாதையில் பயணம் செய். உனக்கான வெற்றி கிட்டும். உன் கலக்கத்தை நான் அறிவேன் தங்கமே, கவலை கொள்ளாதே. அம்மா என்று அழைக்க அழகான குழந்தையை உனக்கு நான் அளிக்கின்றேன். நமக்கு கிடைக்காததை நினைத்து சோகத்தோடு இருப்பதை விட நமக்கு கிடைத்ததை நினைத்து மகிழ்ச்சியோடு இருப்பது தான் வாழ்க்கையில் நிம்மதியை தரும் குழந்தையே. நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் குழந்தையே. நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு. திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யாதே. பொய்யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை விட்டு விலகிவிடும். விட்டு போன உறவு அது கெட்டு போன உணவிற்கு சமம். தூக்கி எறிவதே நம் உடலுக்கு நலம். இந்த உலகில் நமக்கென யார் இருக்கின்றார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கின்றார்கள் என்று யோசியுங்கள். வாழ்க்கை அழகாக மாறும். தன் பக்கம் நியாயம் இருந்தாலும் வாக்குவாதம் பெரிதாகாமல் சரி என்று விலகும் மனிதனுக்கு இறைவன் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கின்றான். போலிக்குத்தான் பரிசும் பாராட்டும், உண்மைக்கு ஆறுதல் பரிசு மட்டுமே. உன் வேண்டுதல்கள் அனைத்தும் இந்த சாகியின் ஆசியோடு நிறைவேறும் தங்கமே. காரணம் ஏதுமின்றி நம்மை காயப்படுத்தி அவமதிக்கும் உறவுகளிடம் அளவோடு மட்டுமல்ல அறவே விலகி நில்லுங்கள். அனைத்திற்கும் காலம் நிச்சயம் பதில் சொல்லும். தேவைகள் முடிந்த பின் தேரே என்றாலும் தெருவில் தான் நிற்க வேண்டும் குழந்தையே. பணத்தை தேடுவதற்குள் நிம்மதி தொலைந்து விடுகின்றது. நிம்மதி தேடும்போது வாழ்க்கையே முடிந்து விடுகின்றது. பிடித்தவர்கள் சொல்லும் பொய்கள் எல்லாம் உண்மை என நம்பி கடைசியில் நம்மீது அவர்கள் வைத்த அன்பே பொய்யென தெரிந்து நமக்கு பைத்தியம் பிடித்தது தான் மிச்சம் குழந்தையே. துன்பங்கள் அனைத்தும் விரைவில் உன்னை விட்டு விலகும். கலங்காதே. எலும்பே இல்லாத நாக்கினால் எத்தனை இதயங்கள் நொறுக்கப்படுகின்றன. எல்லாம் சில காலம்தான். அனைத்தும் மாறும், மறையும், மறக்கும். இவ்வுலகில் மாறாத ஒன்று என்றால் அது இறைவனின் அன்பு மட்டும்தான். நம்பிக்கை வைப்பதில் தவறில்லை குழந்தையே. அதை எங்கே யாரிடம் வைக்க வேண்டும் என்பதே முக்கியம். நீ என்னிடம் கேட்டதை நான் உன் சாயப்பா தருவேன். தரத்தான் போகின்றேன். பிறகு நீ ஏன் அதை தேடி செல்கின்றாய்? அதுவே உனக்காக ஆசிர்வாதமாய் வந்தடையும். என்னை நம்பின உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. உன்னை விட்டு நான் எப்போதும் விலக மாட்டேன். கலங்காதே. மனிதம் இருக்கும் என்று நம்புங்கள். அதை மற்றவர்களிடம் இருந்து மட்டும் எதிர்பார்த்து விடாதீர்கள். சிந்திக்காமல் இருக்கும் வரை நீ குழந்தையாகவே இருக்கின்றாய். சிந்தனைத்தான் ஒரு மனிதனை மெருகேற்றுகின்றது. நல்ல சிந்தனை ஒருவனை வாழ்க்கையில் உயர்த்துகிறது. எப்படி வாழ வேண்டும் என்பதை நல்ல சிந்தனைத்தான் தீர்மானிக்கின்றது. சிந்தனையை தூண்டுவது தாயின் அன்புத்தான். சிந்தனையை செயல்படுத்த வைப்பது தந்தையின் அறிவுரைத்தான். சிந்தனையை தரம் பிரித்து தருவது குருவின் ஆலோசனை. உனக்கு நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இருக்கின்றேன். இத்தனை நாள் துன்பம் தந்தேன், மறுக்கவே இல்லை. எதற்காக என்று ஒரு நாளும் நீ யோசிக்கவும் இல்லை. மாறாக நீ என்னை திட்டியே நேரத்தை கடத்தினாய். நாளை நிழல் போல இன்பமும் உன்னை தேடி வரும். அன்று தெரியும் நான் தந்த வெயில் போன்ற துன்பம் எதற்கு என்று. கலங்கி நிற்காதே. பாறாங்கள் கூட பாதையில் ஊன்றி வைத்தால் படிக்கல் ஆகின்றது. உன்னை மட்டும் பாழாக்கி விடுவேனா என்ன? ஒரு நாளும் இல்லை தங்கமே. ஆயிரம் நீ என்னை திட்டினாலும் உன் ஆழ்மனதுக்கு தெரியும். எல்லாவற்றிற்கும் நீதான் காரணம் என்று
நம்பு, நானே அனைத்தையும் சீராக்கி தருகின்றேன். கலங்கி நிற்காதே. விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றி தருவேன். கவலையை விடு. உன் தவறுகளை நீ திருத்திக் கொள்ளாவிட்டால் உன்னை விட்டு ஒவ்வொன்றாக போய்கொண்டேதான் இருக்கும். தவறுகளை திருத்திக்கொள். அனைத்தும் நல்லபடியாக மாறும். ஞானத்திற்கும் ஆணவத்திற்கும் ஒரு நூலிலைத்தான் வித்தியாசம். நம்மிடம் ஏதுமில்லை என்று நினைப்பதுதான் ஞானம். நம்மை தவிர ஏதுமில்லை என்று நினைப்பது ஆணவம். உன்னிடம் இருப்பது ஞானமா ஆணவமா என புரிந்து நடந்து கொள் குழந்தையே. அனைவரும் உன்னை குறை கூறுகின்றார்கள் என்று வருந்துகின்றாயா? குறைகள் அனைத்தும் நிறைவாக மாறும் காலம் வந்துவிட்டது. குறை கூறியவர் மத்தியில் நிறைவாக வாழப்போகின்றார். கவலைப்படாதே. உன் சாயப்பா உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். நீ கேட்பதை நிறுத்தாதே. ஏனெனில் நான் கொடுப்பதை நிறுத்தப் போவதில்லை குழந்தையே. உன் வாழ்வில் துன்பம் நீங்கி புது விடியலுக்காக நெடுநாட்களாக காத்து கொண்டிருக்கின்றார். உன் கர்மாக்களை அழிக்க சற்று தாமதமாகிவிட்டது தங்கமே. இன்றோடு உன் வாழ்வில் புது விடியல் துவங்கிவிட்டது. உன் பொன்னான நேரம் இன்றே ஆரம்பம். கவலைகளை எல்லாம் தூக்கி எறி. வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில். உனது நிழலாக நான் இருக்கும் போது எதற்காக நீ கலங்குகின்றா? உன் சாயப்பா மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையா தங்கமே? அனைத்தையும் நான் சீர்படுத்துவேன். கலங்காதே. சில குறைகளை மன்னிப்பதாலும் பல குறைகளை மறப்பதாலும் தான் இன்னும் உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. காயங்கள் இல்லாமல் கனவு காணலாம், ஆனால் வலிகள் இல்லாமல் வாழ்க்கையை வெல்ல முடியாது குழந்தையே. நியாயங்கள் நம் பக்கம் இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாகத்தான் நாம் இருக்க வேண்டி உள்ளது. கலங்காதே. காலம் நிச்சயம் பதில் சொல்லும். கவலையை உன் காலுக்கு கீழ் கொண்டு வா. தலைக்கு மேல் தூக்கி சுமக்காதே. அது உன் மகிழ்ச்சியை அழித்துவிடும் என்பதை மறந்து போகாதே. கைத்தட்டல்கள் வாங்க குரங்குத்தான் குட்டிக்கரணம் அடிக்க வேண்டும். சிங்கம் நடந்தாலே போதும் குழந்தையே. தைரியமாக இரு. தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம், நாளைய தினம் மிக மோசமான தினமாகவும் இருக்கலாம். ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும். தேடவிடும் அன்பை விட தேடி வரும் அன்பை நேசி. அழகாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆழமான அன்பு நிச்சயம் இருக்கும் குழந்தையே. ஆசை குடியேறிவிட்டால் அமைதி வெளியேறிவிடும். அன்பு குழந்தையே, ஒற்றை சிறகோடு என்றைக்கும் வானில் பறக்க முடியாது. ஒத்து வராத உறவோடு எப்போதும் நிம்மதியாக பயணிக்கவும் முடியாது. எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன். கலங்காதீர். நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே சிறந்தது குழந்தையே. உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறக்காதே. உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் வெறுக்காதே. உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றாதே. நிலத்தில் அடியில் ஓடும் நீரோடை கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நீரோடை காரணமாக நிலத்தின் மேற்பரப்பு பசுமையாக காணப்படுகின்றது. பெயர் தெரியாத பலர் செய்த நன்மைகளினால்தான் இன்னும் நாம் பசுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வுலகில். உண்மையிலேயே மனிதன் விசித்திரமானவன். கையேந்தி இறைவனை பிரார்த்திக்கும் போது இறைவன் அருகில் இருப்பதாக நினைக்கின்றான். பாவம் செய்யும் போது இறைவன் இருப்பதையே மறந்து விடுகின்றான். தவறான வழியில் அடுத்தவரை வீழ்த்து நினைத்தால் முதலில் வீழ்வது நாமகத்தான் இருப்போம் குழந்தையே. இந்த மாய உலகில் இரக்கமும் உறக்கமும் ஒன்றுத்தான். அதிகம் உறங்குபவன் சோம்பேறி என்று பெயர் பெறுகின்றான். அதிகம் இரக்கம் காட்டுபவன் ஏமாளி என்று பெயர் பெறுகின்றான். முடியாத விஷயத்தையும் முடித்துக் கொடுக்கும் உன் சாயி உன் வாழ்வில் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே தங்கமே. இன்று உனது வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது. ஏதேனும் ஒரு வடிவில் வந்து உன்னை நான் வாழ வைப்பேன். நம்பிக்கையுடன் இரு. அள்ளி கொடுத்தாலும் கிள்ளி கொடுத்தாலும் சொல்லி காட்டாதே. கொடுத்த அனைத்தும் பயனற்று போய்விடும். என் முழு ஆசையையும் பெறுவாய் தங்கமே. இனி நீ பயப்படும்படி எதுவும் நடக்காது. தைரியமாக இரு. உன் கனவுகள் அனைத்தும் மேய்ப்படும். வெற்றி இலக்கு உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அனுபவங்கள் அதிகமானால் அமைதியாகி விடுகின்றது மனம். கேட்டதையெல்லாம் கொடுத்தாலும் பழைய வாழ்க்கையே நல்லது என்கின்றார். எனக்கு எது வேண்டுமோ அதை மட்டும் கொடுத்தாலும் கேட்டது புரியவில்லையா என்கின்றார். முதலில் நீ ஒரு முடிவுக்கு வா, பிறகு என்ன வேண்டுமெனக்கே. கட்டாயம் நான் அதை தருகின்றேன். இத்தனை நாள் துன்பம் தந்தேன், மறுக்கவே இல்லை. எதற்காக என்று ஒரு நாளும் நீ யோசிக்கவும் இல்லை. மாறாக நீ என்னை திட்டியே நேரத்தை கடத்தினா.
நாளை நிழல் போல இன்பமும் உன்னை தேடி வரும். அன்று தெரியும் நான் தந்த வெயில் போன்ற துன்பம் எதற்காக என்று. உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாவம், உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாசம். மனித வாழ்க்கையே ஒரு நாடகம் குழந்தையே, அதில் ஆளுக்கொரு வேடம். ஒரு சிலர் நல்லவர்களாக, பலர் நல்லவரைப் போல. இயக்குனரான எனக்கு தெரியாதா யார் நன்றாக நடிக்கின்றார்கள் என்று? பாறாங்கல் கூட பாதையில் ஊஞ்சி வைத்தால் படிக்கல் ஆகுகின்றது. உன்னை மட்டும் பாழாக்கி விடுவேனா என்ன? ஒரு நாளும் இல்லை தங்கமே. ஆயிரம் நீ என்னை திட்டினாலும் உன் ஆள் மனதிற்கு தெரியும். எல்லாவற்றிற்கும் நீதான் காரணம் என்று நம்பு. நானே அனைத்தையும் சீராக்கி தருவேன். உன் குடும்ப சூழ்நிலையை நினைத்து நீ இப்போது தவித்துக் கொண்டிருக்கின்றாய். அதை பற்றி கவலைப்படாதே என்று பல முறை உன்னிடம் சொல்லிவிட்டேன். நீ தற்போது என்ன செய்தாலும் இதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். சற்று பொறுமையுடன் இரு. அனைத்தையும் நான் தீர்த்து வைக்கின்றேன். நான் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும். தைரியமாக இரு. எல்லாமே கைவிட்டு போகின்றதென்று கவலைப்படாதே. இலைகள் உதிர்ந்தவுடன் தான் மீண்டும் துளிர்விடுகின்றது மரம். அதற்காக மரம் வருத்தப்படவில்லை. மனிதர்களுக்கும் இலையுதிர் காலம் உண்டு குழந்தையே. ஆடம்பரமான பூஜை எனக்கு தேவையில்லை. உள்ளன்போடு என்னை நினைத்தாலே போதும். நான் உனக்கு அருள் புரிவேன். உங்களுக்கு மதிப்பில்லை என்று நீங்கள் உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழகுங்கள். காலப்போக்கில் உங்கள் மௌனம் உங்களுக்கான மதிப்பை அங்கே ஈட்டித்தரும். உன் கவலைகள் தீரும் வரை நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் தங்கமே. உன் வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன். இன்று உன் தேவைகள் நிறைவேற்றப்படும். உன் வாழ்வில் நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டா. இனி சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறப்போகின்றது. நீ எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறப்போகின்றது. உன் சாகி உன்னுள்ளேயே இருக்கின்றேன். இனி எல்லாம் ஜெயம்தான் குழந்தையே. தந்தரவு செய்யும் அன்பு ஒருபோதும் பொய்யாக இருக்காது. ஆனால் அதுதான் யாருக்கும் இங்கு புரிவதே இல்லை. பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றும் பேரழகுத்தான். கஷ்டங்களை தாங்கும் இதயம் காயங்களை தாங்காது. வலிகளை தாங்கும் இதயம் கடுமையான வார்த்தைகளை தாங்காது. ஏமாற்றத்தை தாங்கும் இதயம் துரோகத்தை ஒருபோதும் தாங்காது. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்பும் எப்போதுமே மண்டியிடுவதில்லை. ஒற்றை புன்னகையில் சாதிக்கும் குழந்தையிடம் கற்றுக்கொள்ளுங்கள் உறவுகளை சமாளிக்கும் வித்தையை. அரிதாக கிடைத்தால் அதிசயமாக நினைப்பார்கள். அடிக்கடி கிடைத்தால் அலட்சியமாகத்தான் நினைப்பார்கள். அது எதுவாகினும் சரி, பொய்கள் பல நாள் பல்லக்கில் வரும். ஆனால் உண்மை ஒரு நாள் ஊர்வலம் வரும். கொதிக்கும் மணலில் நடக்கும் போது நம் கால்கள் ஒரு நிழல் தேடும். அவ்வாறு நான் தேடிய நிழல்தான் என் சாகப்பா என்று என்னை நாடி வந்திருக்கின்றா. என்னை நாடி வந்த உன்னை நட்டாற்றில் விட்டுவிட மாட்டேன் தங்கமே. நான் என்று உனக்கு துணையிருந்து உன் வாழ்வை வளமாக்குவேன். எப்போதும் மறக்காமல் இருப்பது அன்பல்ல. என்ன நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பது தான் உண்மையான அன்பு. தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி கட்டாக வேண்டும். இல்லையே வார்த்தையும் சரி வாழ்க்கையும் சரி அர்த்தமில்லாமல் போய்விடும். நிரந்தரமானது என்பதெல்லாம் தற்காலிகமானது. ஒரு நாள் அவை அனைத்துமே மறைந்துவிடும் குழந்தையே. மன தூய்மையுடன் செய்யும் செயல்களால் ஏற்படும் புண்ணியம் ஒருவனை நிழல் போல தொடர்ந்து வரும். எந்த மனது நல்லது நினைக்கின்றதோ அந்த மனதிற்கு நல்லது மட்டுமே நடக்கும். எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டுமென்று நினைக்கின்றானோ அந்த மனிதன் எப்போதும் நன்றாகவே இருப்பான். இதை பின்பற்றினால் வாழ்க்கை சிறக்கும். இது கலியுகம். இங்கே கெட்டவர்கள் பாராட்டப்படுகின்றார்கள், நல்லவர்கள் அவமதிக்கப்படுகின்றார்கள். எல்லோரும் பொய்யை நம்புகின்றார்கள். யாரும் உண்மையை நம்புவதில்லை. என்ன செய்வது, கலியுகமாயிற்று. நீ உண்மையையே பேசு. அது அழிவை தந்தாலும் முடிவில் வெற்றியை தரும். காலம் பேசாது குழந்தையே. ஆனால் எல்லாவற்றிற்கும் காலம்தான் பதில் சொல்லும். மனதில் உண்டான காயத்திற்கு இரண்டே மருந்து. ஒன்று பிடித்தவர்களிடம் அன்பான சிறு உரையாடல், மற்றொன்று என் சாய் சச்சரிதத்தை வாசிப்பது. உன்னை விளக்கியவரும் விமர்சித்தவர்களும் உன் அருமை புரிந்து தேடி வருவார்கள். தூற்றிய மானிடர்கள் போற்றும் விதமாக உன்னை வாழ்க்கையில் நான் உயர்த்தி காட்டுவேன். பொறுமையோடு இரு. காலம் மாறும். உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும். நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல நடத்தை இருக்கும். அன்பு இருக்கும் இடத்தில் கோபம் இருக்கத்தான் செய்யும் தங்கமே.
நீ அனுபவித்து வரும் துன்பங்களில் இருந்து விடுபட நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். நல்லதை நான் நடத்தி காட்டுவேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏ? கவலைக்கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.